ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்படிக்கு நாங்கள் எல்லோரும் இந்த சில் கிளைமேட்டில் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இப்போ பார்த்தாலும் ட்ரக்கு, உழவு, காடு, மலை, இதுவே காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், அங்கே தான் நான் இருக்கேன். அதை தவிர என்னால் எதுவும் காமிக்க முடியாது. ஸோ இந்த வருஷம் ஆடி மாதம் பிறந்தாச்சு, விதை நடவும் ஆரம்பிச்சாச்சு. இதே தானேம்மா ஒவ்வொரு தடவையும் பண்ண போகிறீங்க. இதில் என்னம்மா புதுசாக பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இந்த தடவை புதுசு தான், எல்லா வேலையும் சேம் தான். பட் விதை நடுறது மட்டும் புதுசு, நவீன முறையில் விதை நடப்போகிறோம். ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் தெரியும். உழவு, ரொட்டேட்டர்னு எல்லாமே ஓட்டியாச்சு. அடுத்தது பாத்திக்கரை போட போகிறோம். இது எதுக்கு ஆடி மாதம் மழை வருமே அப்புறம் எதுக்கு போடுறீங்கன்னா, ஒரு முன்னெச்சரிக்கை. கேணியில் இப்போ தண்ணி இருக்குது, ஸோ மழை இன்கேஸ் நடுவில் வரலைன்னா கூட நம்ம தண்ணி கிட்டிக்கலாம்ல, அதுக்காண்டி. நான் வந்து இந்த அண்ணா கிட்ட ஒரு வயலுக்கு ஒரு கரை ரெண்டு கரை அதுக்கு மேலே போடாதீங்கன்னு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இருந்துக்கிட்ட அந்த அண்ணே, ஒரு கரை ரெண்டு கரை போட்டால் ரொம்ப நேரம் பாயும், நீ காட்டிலேயே உட்காந்துருக்கணுமா, சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரம் பாஞ்சிடும், சீக்கிரம் நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். பெரிய பெரிய பாத்தியாக போட்டு விட்டோம்னா, பைப்பை இப்படி திருப்பி விட்டுட்டோம்னா போதும், நம்ம இப்போ சட்டுக்கு உட்காந்து ஃபோன் நோண்டலாம், தூங்கலாம். அதில் இருக்க ஒரு சுகமே வேறு. பட் அண்ணனுக்கு அதெல்லாம் எங்கே புரியல, அவர் ஒரு விவசாயியாகவே யோசிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் தண்ணி கட்டுறது ரொம்ப கஷ்டங்க. தண்ணி கட்டுறதே ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன், அப்போ பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போ வண்டியில் போடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கரை எண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காது, ஏன்னா அந்த திருப்புறத்துக்கு இடத்துல மட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்காது. ஸோ அதை மட்டும் எல்லா வயலுக்கும் நான் ஒன்டேமாவாக தாங்க இப்படி ஜாயிண்ட் அடித்தேன். என்றைக்குமே நான் தான் ஜாயிண்ட் அடிப்பேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் உழவு ஓட்டுறது மட்டும்தான் அதோட போயிடுவார். எங்கள் மற்ற காட்டுக்கு ரெண்ட்டுக்கு எப்படி ஓட்டுவாரோ அதே மாதிரி இங்கே அதுவும் ரெண்ட்டுக்கு ஓட்டுறது கூட நல்லா ஓட்டி தருவாருங்க. எனக்கு மட்டும் இப்படி இந்த கட்டி கட்டியாக தண்ணி எப்படிலாம் உடஞ்சி போக முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டி தருவார். ஈஸியாக நான் தண்ணி கட்டிடக்கூடாதுல்ல, அந்த ஒரே நோக்கம்தான். அடுத்து நம்ம நாயகன் வரப்போகிறாரு. இப்போ தான் இப்போ வீடியோவோட மெயின் கான்செப்டுக்கே வந்திருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை நாளாக ஆள் வீட்டு தான் இத்தனை நாள் இல்லை இத்தனை வருஷமாகவே ஆள் வீட்டு தான் போட்டுட்ருந்தோம். இந்த தடவை தான் மிஷின் புதுசாக வாங்கியாச்சு. நவீன மூட்டை பூச்சி நசுக்கும் இயந்திரம் அந்த மாதிரி இல்லை, நவீன மக்காச்சோளம் போடும் இயந்திரம் இது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வள்ளுவன் அக்ரோ அந்த கம்பெனியிலேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இதில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் யூடியூப்பில் பார்த்து அவங்க நாங்கள் வாங்க போன இடத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸும் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது போல், நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து வர வச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் பாட்டாம் பாக்ஸ் வரோம், இன்னொரு பக்கம் விதை. விதை என்னன்னு பார்த்தோன்னா சஹாஜ் அப்படின்ற ஒரு விதை 001. அதுதான் நல்லா எங்களுக்கு லாஸ்ட் இயர் போட்டிருந்தப்போ ரொம்ப ஈல்டு கொடுத்தது. பட் நாங்கள் நல்லா பராமரிக்கல, இந்த தடவையாச்சும் நல்லா ஈல்டு எடுக்கணுன்றதுனால இதே அதே விதை தான் வாங்கியிருக்கோம். இந்த மிஷினோடய விதை போடுறதுக்கு நிறைய பிளேட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம விதைக்கேற்ற மாதிரி எங்கள் விதைக்கேற்ற மாதிரி போட்டு ஸ்க்ரூ போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டோம், இல்லைனா ரெண்டு மூணு விதை விழுகும். இந்த பெரிய நாபு இருக்குது இல்லையா, அதில் உரம் கொட்டும், சின்னதில் வந்து விதை போடும். கரெக்டாக ஒன்று ஒன்று தான் போட்டுட்டு இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் வழியாக தான் ஒவ்வொரு விதையும் சக் சக்னு விழுகும். அது அப்படியே உள்ளே ஆழமாக போட்டிருக்கு. என்ன ஒரு மைனஸ்னால் எங்கள் காடு ரொம்ப கட்டி. இதில் மிஷின் வாங்கின சந்தோஷம் தை விட காடு இப்படி இருக்குதுன்ற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம். அதை நீங்களே பாருங்கள் வந்து அந்த கொடுமையை. இந்த வீடு இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவர் தான் கை வைக்கிறாரு, அதுதான் என்னமோ தெரில. எங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியாக அது ஆயிடுச்சு. ரொம்ப இங்கே ஓரத்தில் கூட பரவாயில்லைங்க, நடுவில்லாம் ரொம்ப கட்டி மாடு செக்கு கட்டி இழுக்கும் பாரு அந்த காலத்தில். அது மாதிரி நாங்கள் தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் அதர்வைஸ் மிஷின் வந்ததுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான் எல்லாருக்குமே. என்னென்னா ஒன்று, காடு நல்லா பதமாக இருக்கணும், நல்லா ஓட்டணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொந்த ட்ரக்கு இருந்துமே இப்படி தான் ஓட்டி வச்சுருக்காரு எங்களுக்கே. ஸோ நல்லா ஓட்டியிருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். எனக்கெல்லாம் தள்ளவே முடியல, சத்தியமாக அசந்து போயிட்டேன். என் தம்பிங்கெல்லாம் எப்பவும் போல் தம்பிங்க, அவனுங்க கொஞ்சம் சிக்கிக்குவானுங்க. நான் ஏதாவது காட்டில் வேலை செய்கிறப்போ அவனுங்களுக்கு காலேஜ் இது மாதிரி எதுவும் லீவு விட்டுருவோம். ஸோ அவனுங்க வந்து மாட்டிக்கிட்டானுங்க இந்த தடவையும்.
நானும் இந்த நல்லா இருக்க பக்கம் மட்டும் போடுவேன், மீதியெல்லாம் அவன் நான் படுற கஷ்டத்தை அவனுங்களால் தாங்க முடியாது, ஸோ அவனுங்களே வாங்கி போட்டுருவானுங்க. அப்பா சாமி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக விதையை போட்டு முடிச்சாச்சு. போட்டது உடனே எனக்கு உடம்பு சரியாமல் அம்மா போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 நாள் கழிச்சு இப்போ தான் காட்டுக்கே போகிறேன். போய் வீடியோ எடுக்க தான் போனேனே, எப்படி முளைஞ்சிருக்குன்னு ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும்ல. புதுசாக நட்டுருக்கோம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துல நோண்டி எடுத்து அந்த எப்பவும் போல் மயில் குயில் எல்லாம் நோண்டிருச்சு. நல்லா கொஞ்சம் கோண கோணலாக இருந்தாலும் சூப்பராக முளைச்சிருந்தது. அது ஆக்சுவலாக எங்கள் ஃபால்ட்டு தான், மிஷின் மேலே எதுவுமே ஃபால்ட்டு கிடையாது. காடும் நல்லால நாங்களும் கோண கோணலாம் எங்களால் தள்ளவும் முடியல. ஓகே காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.